அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. இதுக்காக நீங்கள் அப்படி பேசினீங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொன்னார். சட்டை கொடுத்தாங்க, எனக்கு வந்து சட்டை என்னோட சைஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கூட ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், லிட்டில் லார்ஜ்னு சொல்லிட்டு. அதில் கூட என்னன்னா, இயல்பாக இருக்கக்கூடிய சராசரி அளவுகளை தாண்டி இருக்கக்கூடிய நம்மள மாதிரியான ஆட்களுக்கு என்று ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷோரூம் ஆரம்பிக்க முடியும். அழகான பட்டிமன்ற டாபிக் ஸ்டார்ட் அப்பில் நிறைந்திருப்பது வெகுமானமா அவமானமா? பேசும்போது விஷயம் சொன்னாரு, என்னன்னா நான் சாரோட தொங்கிட்டு போறேன் அப்படின்னு. அவர் பிளாக் ஷீட் டீமில் வேலை பார்ப்பதால் தான் தொங்கிக் கொண்டு போகிறார். பிளாக் ஷீட் டீமின் ஓனரான ஆர்ஜே விக்னேஷ் பயோ காரை போய் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாங்கி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி திரும்ப கார் இன்சூரன்ஸ் போட்டு பூசாதிங்க சொல்லுவேன். நானும் உங்கள் பைக்கில் வந்து இப்படிதான் பரவாயில்ல சுமாராக இருக்க நான் சந்தோஷப்பட்டேன். இல்லை எனக்காக நான் வந்த உடனே கம்பெனிட்டு போயிட்டேன். கம்பி நீ வந்து என்னடா பண்ணுற, பிளாக் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறது தவிர நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலையானே? இல்லைங்க நமக்கு ஒத்து வராது அப்படின்னா, நீ ஸ்டார்ட் அப்பை செய்திருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்கலாம். மேபி இந்த ஷேரோட தொங்கிட்டு போகிற அனுபவம் கிடைக்காமல் போயிருந்துருக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு பதிலாக நீரும் ஒரு வேணாமோ ஏதோ ஒன்று வாங்கி இருந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட் அப், அதாவது பிளாக் ஷீப் என்ற ஒரு இணையத்தின் வழியாக ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. முன்னாடிலாம் வந்து ஒரு டெலிவிஷன் ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும், ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும்னா பல கோடி ரூபாய் முதலீடுகள் வேணும். ஆனால் இன்னைக்கு திறமைகள் இருந்தால் போதும் என்று இணையம் உணர்த்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட இணையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மேடையை உறுதிப்படுத்தி கொடுத்துருக்குது அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் பகிரணும்னு நினைச்ச விஷயங்களை நான் பகிரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, முதல் விஷயம், நம்ம யாரோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பொழுது நாம் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிறோம்னு சொல்லி நம்மளுடைய விசிட்டிங் கார்டை கொடுக்கும்போது நம்முடைய கைகளால் கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய நிறுவனத்தை, நம்முடைய ஸ்டார்ட் அப்புடைய அந்த விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது நாம வெறும் கையால் கொடுக்கல, நம்பிக்கையால் கொடுக்குறோம். அதை கொடுக்கும்போது அந்த கையில் இருக்கிற ஒரு ப்ரைட் இருக்கு இல்லையா, அது வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அண்ட் ஸ்டார்ட் அப், அது வந்து ஸ்டார்ட் அப் தான், அப்னா மேலே, அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே ஆர்வம் இருப்பவர்களால் மட்டும்தான் இந்த ஸ்டார்ட் அப் என்ற விஷயத்தை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துட்டு போக முடியும். இது யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம், ஆனால் இதை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி எடுத்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றுவது என்பது யாரால் முடியும் என்றால், எனக்கு இன்னும் அதிகமாக ஒன்று வேண்டும் என்று அந்த ஒரு தேடல் இருக்கிறவங்களால் மட்டும்தான் முடியும். ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, கடலூரை சேர்ந்த ஒரு நபர் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் இது தெரிஞ்சிருக்கலாம். வெறும் பாட்டில்கள் அடைக்கப்பட்டு பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கமாடிட்டியா இருந்த ஷாம்புவை ஏன் ஏழை மக்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு அதை சாஷையில போட்டு வந்தாரு மிஸ்டர் சின்னி கிருஷ்ணன். அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி உட்கார்ந்து விக்ரம் சி கே குமாரவேல் சார். அவருடைய தந்தை சாஷை ரெவல்யூஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர். அன்னைக்கு அந்த ஒரு ஸ்டார்ட் அப் தான் இன்னைக்கு சி கே குமாரவேல் சாராக இருக்கட்டும், சி கே ரங்கநாதன் சாராக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாக நான் ஒரு ஆசிரியராக வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது சாருடைய சிஸ்டர் சி கே விஜயலட்சுமி மேடம் கிட்ட தான். ஸோ வட்டத்தில் அவங்க ஸ்கூல் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப் என்ற அந்த விதை தான் நம் முன்னாடி இன்னைக்கு விருட்சமாக உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அதனால் நாம் போடுறது எல்லாமே விதைங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. கூடவே இந்த ஸ்டார்ட் அப்பில் இன்னொரு விஷயம் இருக்குது. நாம் ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது நம்மளோட லைஃப் மைண்டடாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க லைஃப் பார்ட்னர் அமைஞ்சால் நம்மளுடைய ஸ்டார்ட் அப் மிகப்பெரிய நிறுவனமாக மாறும் என்பதற்கான மற்றொரு உதாரணம் தான் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய லதா பாண்டியராஜன். அவருக்கும் அவருடைய கணவர் பாண்டியராஜன் சாருக்கும் இந்த கனவு தான் வீச்சு. மாஃபா என்ற ஒரு அடையாளத்தை அவருடைய பேருக்கு முன்னதாக அவருடைய இனிஷியலில் அவங்க உருவாக்குற அந்த நிறுவனம் தான் இருக்கு. ஸோ ஒரு தாய் தந்தை இருக்க வேண்டிய அந்த இனிஷியலையே நிறுவனமாக மாற்றி அவங்க தொடங்கிய அந்த ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குது. ஸோ உண்மையாக விரும்பி நாம் செய்யக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நமக்கு நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். அண்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் நான் அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பெரிய லெவலில், ஏன்னா அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க, நம்ம எக்ஸாம்பிள்னாலே ஸ்டீவ் ஜாப்ஸ், வில்லியம் ஹார்லிக், ஜேம்ஸ் ஹார்லிக் அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு தான் நம்ம போவோம். இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு பெண்ணாக இந்த மேடையில் வந்து அர்ச்சனா உட்கார்ந்துருக்காங்கன்னா அதற்கான தைரியத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய ஸ்டார்ட் அப் என்ற ஒரு அடையாளம் தான். என்ன பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்களால இந்த ஸ்டேஜில் வந்து இவ்வளோ தில்லா உட்கார்ந்துருக்க முடியுமான்னு தெரியல. அவங்க இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவங்களுடைய ஸ்டார்ட் அப் தான். அண்ட் ஃபைனலி அவங்க சொன்ன மாதிரி என்னன்னா, பொதுவாக சொன்னாங்க என்னன்னா அவமானம் இருக்குன்னு இருக்குது. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, அது வந்து ஒரு மொய் கவர் மாதிரி. இந்த பிஸ்னஸ்ங்கிறது ஒரு மொய் கவர் மாதிரி. அந்த மொய் கவர் இருக்கு இல்லையா, அந்த கவர் தான் அவமானம். நீங்கள் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இருக்குது வெகுமானம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பிரித்து மேய்ச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய வெகுமானத்தை நீங்கள் தொடர்ந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டார்ட் அப் மூலம் வராதது அவமானம், வருவதோ வெகுமானம், நிச்சயம் வருமானம். ஸ்டார்ட் அப்பே தன்மானம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓகே, வெகுமானம் அணையின் தலைவர் ராஜவேல் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஒன்ஸ் மோர் a big round of applause. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் விட்ட பல பாயிண்ட்ஸை வந்து வெகுமானத்தில் வந்து அழகாக அதை ஒரு கன்சீல் பண்ணி, வெகுமானம் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு பலாப்பழம் மாதிரி தான். அவமானங்கிறது என்னதான் வெளியில் முள்ளாக இருந்தாலும் பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள சொல்ல கலப்பான்னு வெகுமானமாக கிடைக்கும்ன்றதை அழகாக சொல்லியிருக்கீங்க. பட் அதே மாதிரி பாவம் கண்டென்ட் ரைட்டர் என்னதான் பெருசாக நீங்கள் அவர் பில்டர் கொடுத்தாலும் சார் உங்களுக்கு ஒன்றும் தான் போகிறாரு, ஓனர் ஒன்றுமே செய்யாமல் பேக்ரவுண்டில் போகிறாரு. அதனால வந்து அவமானம்லாம் ஒன்றும் இல்லை, வெகுமானம் தான் முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவமானம் அப்படிங்கிறது வெகுமானத்துக்கு நம்ம போடுற நம்ம விதைங்கிறீங்க. அப்போ அந்த அவமானத்தை நம்ம வந்து என்ன கெமிக்கல் ஃபெர்டிலைசராக எடுத்துக்கலாமா, பயோ ஃபெர்டிலைசராக எடுத்துக்கலாமா? அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வரும். அதுதான் அது. என்னன்னா நம்மளை அவமானப்படுத்துறது ஒவ்வொன்றுமே நமக்கான ஒரு மோட்டிவேஷனல் கேட்டலிஸ்டாக நம்ம எடுத்துக்கணும், வினையூக்கி. அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகும் நான் நம்புகிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பஞ்சகவ்யமாக எடுத்துக்கிறேன். எப்படி அர்த்தனும்? ஓகே ஓகே. ஸோ வெகுமானத்தின் அணி தலைவர் ராஜவேல் அவர்கள் தன்னுடைய உரையை அழகாக ஃபண்டாஸ்டிக்காக கண்டென்ஸ் பண்ணி தன் அணிக்கு சார்ந்து ரொம்ப அழகாக மிக சிறப்பாக பேசி அந்த அணிக்கு மேலும் ஒரு நிறைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் கொடுத்து அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காரு அதோடைய பேஸை. ஸோ அவங்க சைடு தபங்கான பேஸ் ஆயுது, இந்த சைடு தூக்கி நிமித்துறதுக்காக இள சமுதாயத்தின் நகைச்சுவை ஐகான் தமிழ், இவருடைய நாவில் பிரேக் டான்ஸ் ஆடும் தமிழ், இவருக்கு ஒரு கவர் போட்ட சூட்கேஸு மேடைக்கு அழைக்கிறேன் ஈரோடு மகேஷ். கருவறையிலே காண்பதைத்த நாள் தொட்டு மேடையிலே பூரி போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து பணியை தூங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. தொழில் தொடங்குறது அவமானமாக அது இருக்கலாம். இவ்வளோ கத்த உணர்ச்சி வசமே போட வேண்டாம். ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் நடுவாக வந்ததே அவமானம் தான். எல்லாரும் சொல்லாமல் சொல்லிடுறாங்க. இல்லை நீங்கள் ஒருத்தவங்க தான் ஆக்சிடென்ட் நாட்டு தூக்குது சார் லாரின்றான். நல்ல ஒருத்தர் வந்து பாக்கெட் மேலே முதல்ல வேஸ்ட்டு நிறைய வேஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் வேஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க. பாருங்க, மானத்தை காப்பாற்றினாலும் இல்லையா அர்ச்சனா ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் உட்காந்து சேர போட்டால் யார் வேணா உட்காந்து அவமானம் தான் கவரை பிடிச்சுதான் உள்ள கலப்பட்டு உள்ள வெகுமானம். என் கல்யாணத்துல உண்மையா நடந்தது இதை நான் கடக்க போதியாவே சொல்லியிருக்கேன். இதே அப்படி மோசம் எங்க நீங்க கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஒரு நான் வரவே இல்லையா? நான் வரல. ஆமா ஆமா சரி. நான் கவரை பிடிக்கிறாங்க. ஒருத்தன் என் ஃப்ரெண்டோட எழுதியிருக்கா, மச்சான் இந்த முறை மன்னிக்கவும் அடுத்த முறை பார்க்கலாம். It's equal to startup. இந்த முறை மன்னிக்கணும் அடுத்த தொழில் தான் பார்க்கலாம். போயிட்டு வாசம் அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சிருக்க அனுபவம் சார். என்ன அனுபவம் சார்? அடுத்தது வந்து இவர் நம்ம ஐயர் கார்த்திகேயன் சொல்லுப்பா. ஒரு யூடியூப் நாங்கள் சாதாரண ஃபேஸ்புக் பேஜாக இருந்தோம். அப்புறம் நாங்கள் நண்டு இந்த ஹாலிக் சாப்பிட்டு தான் வளர்ந்துங்கிற மாதிரி பல பேர் வெப்சைட் ஆரம்பிச்சு நீ ஃபேஸ்புக் பேஜில் இருக்கா தெரியுமா? அப்ரோட்ல கூட பல பேர் பேசிட்டு இன்னும் சில பேர்லாம் வாட்ஸ்அப்லேருந்தே வெளில போயிட்டாங்க. தொழில் ஆரம்பிச்சு ஏதாவது பேசுறது. அடுத்தது எல்லாரும் கழிவு கழிவு ஊற்றுவாங்க. அதனாலதான் நம்ம ஸ்டார்ட் அப் தோக்கணும். கை தூக்குங்க இவர் ஐயன் சொன்னார் எல்லாரும் கழிவு கழிவு ஊற்றுறாங்க. அதனால அப்படி கிடையாது. ஸ்டார்ட் அப் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. ஆரம்பிப்போம் அப்புறம் கழிவு கழிவு ஊற்றுவாங்க. அதுக்கு முன்னாடியே கேட்க மாட்டாங்க. பொண்டாட்டி போற வரவங்க எல்லாம் பெத்த குழந்தை மதிக்காது, கட்டின பொண்டாட்டி மதிக்காது. ஐயா பேரு ராஜநாராயணன் வந்து வாஷர் பாலா. ஓகே, வாஷர் பாலா அவர்களே. அதனாலதான் வரவேற்கிறேன். அவர் எப்படி கேட்கறது கொடுங்க. இனிமேல் எனக்கு ஏன் பேசுறதுன்னு போக மாட்டேன். கண்டிப்பாக சாரி, அது அவ்வளோ நல்லா பரவாயில்ல. அப்புறம் அர்ச்சனா சிஸ்டர், அதுக்கு வாயில வந்து வெகுமானமே வரல. அது எவ்வளவு அவமானம் தெரியுமா? நீ ஆரம்பிச்ச கம்பெனி எப்படி இருக்கு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இருக்கா பச்சை பசங்க பசுமையா இருக்குப்பா. அப்படியா? அது கிடையாதுப்பா, அது கிடையாது. நாங்கள் வந்து ஃபார்ம் அது கிடையாது, வேற ஒரு தானே ஃபார்ம் தானம்மா. உங்களுக்கு ஃபார்மில் இருக்கான்னு கேட்டேன், அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கேளு. ஆமாம். அடுத்து ரொம்ப அழகான உதாரணம் சகோதரி. ஒரு ரெண்டு மணிங்க நீங்கள் குழந்தைங்க சுமக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது பிறந்தோட தானே மகிழ்ச்சி. ஆமாம் சொன்னாங்கல்ல, சொல்லுங்க. நாங்கள் அதுதான் ஸ்டார்ட்அப் ஆரம்பிச்சோம். குழந்தை பிறக்கணும் 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 பார்க்கணும். சில ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க, 7 மாதத்தை எடுத்துறாங்க. ஒர்க் அவுட் ஆகும், அதை பார்க்குறோம். நமக்கு ஒரு 9 மாதத்துலையாவது பிறக்க முடியும். சிலருக்கு 9 வருஷமா பிறக்காம. இல்லை ஸ்டார்ட் அப்புங்கிற வார்த்தையே இந்த தப்பா இல்லையா? இது லாங் டப் என்ன? சும்மா வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அப்புறம் வந்து உண்மை எனக்கு நடந்தது சொல்றேன். நம்ம லவ் கொடுத்தாங்க, தம்பி தான் சொன்னாங்க. இந்த விசிட்டிங் கார்டு கொடுக்குறப்ப நீங்கள் தானே சார் சொன்னீங்க, விசிட்டிங் கார்டு கொடுக்குறே கொஞ்சம் பெருமையாக இருக்கும். சொல்லுவேங்க சார், இன்னைக்கு இது வரைக்கும் நான் எந்த இதுலையுமே சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்கிறேன், ஈரோட்டில் ஒரு கார் வாஷ் ஆரம்பித்தேன். எங்கள் அண்ணன் பிரவீன் வந்திருக்காரு, அவரு கூட தெரியாது. கார் வாஷ் கம்பெனி ஆரம்பித்தேன். அங்கே ஒரு நல்லவன் இருக்கான். எப்பயுமே நமக்கு தெரிஞ்சவொன்னே நம்மளை ஏமாற்றுவான். அந்த வந்து 6 லட்சம் இல்லை எனக்கு கோபிங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்னா, அடிக்கடி ஃபேமிலியாக சந்திச்சு எங்களை யார் ஏமாற்றுறாங்கன்னு பேசிப்போம். அதனால அவ்வளோ தெளிவாக இருக்காரு. 50,000 மிஸ் பண்ணிட்டீங்க, 6 லட்சம். ஒரு கார் வாஷ் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு வாங்கினேன். ஆனால் அவன் ஸ்டார்ட் அப், அதாவது ரொட்டேஷன் கிட்ட கேட்குறான்னு எனக்கு தெரியல. இது ஆரம்பிக்க நம்ம சொந்த ஊர் வேற லெவலில் வந்துடுவோம். நான் எனக்கு கற்பனை, நம்ம ஸ்டார்ட் அப்பில் அப்படி தானே இருக்கும். ஒரு பிஸ்கெட்டு தான் வெளியில் வந்துருக்கும், பிஸ்கெட் பேக்கெட்டாக போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக சட்டம் அன்னைக்கு தான் பிறந்திருக்கும். கடவுள்லாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு காலத்தே மனசில் ஓடுது. இந்தியா முழுக்க பணம் விழுகிற கலை. ஆஹா, இன்னொரு பூர்விகா மொபைல் மாதிரி நாம் வர போகிறோம்டா, வேற லெவலில் ஆக போகிறோம். நேச்சுரல் செஃப்டி ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாலும் என்கிட்ட போட்டி போட்டு ஃப்ரான்ச்சைசி வாங்கிட்டு போகணும். ஏகப்பட்ட கற்பனை. விசிட்டிங் கார்டெலாம் அடிச்சுட்டு யாரும் திறக்கவே இல்லை கடையை. ஒருத்தங்க கொடுக்குறேன் விசிட்டிங் கார்டை ஈரோட்டில். கொடுத்த ஒரு 2 நிமிஷம் வெளியே வரேன், காது போட்டுக்கிறேன். முக்கோணமா சுட்டி ஊட்டாங்க. என்ன இந்த காணி ஐயோ பார்த்த மாதிரி அந்த 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 சுந்தர் பட்டணத்துக்கு நடுவில் கண்ணை நிறுத்தி பார்த்தா ஈரோடு மகேஷ் நம்மளதான் காதல் விட்டு ஆட்டினாங்க. நினைப்போம் போகிறோம் சூப்பரா பண்ணிக்கிறோம் கொடுத்தோம்னா அடுத்த போகிறோம் கூப்பிடுவோம். என்கிட்ட இஸ்டிக்காரன் வாங்கினவன் காலை இப்படி வாங்கினவன் இப்படி பார்த்துட்டு அவன் உள்ள இருந்து பேனாவை எடுத்து சரக்கு சரக்கு அடிச்சுட்டு இப்படி திருப்பி சுந்தர் உன் நம்பர் சொல்றான். அவன் ஃப்ரெண்டு நம்பர் எழுதி இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபேமிலியோட அடிக்கிறோம். இல்லை அது நான் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை கிடையாது. அவமானங்கள் இருந்தால்தான் வெகுமானம் நீங்க சொல்லலாம். ஆனா அவமானத்தை எல்லாருமே தாங்கிட்டு வெகுமானத்தை தொடுகிற அந்த தன்மை இல்லைங்கிறதா எங்களுடைய பாயிண்ட். இவர் வந்து ஜட்ஜா வேலை பார்க்க வேண்டியது இல்ல. அவருக்கு என்ன மணி அடிக்கிறதே தெரியல. அவருக்கு நல்லா பேசல முடியாது. எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு படவா கோவில உட்கார நானும் டூ டிக்கியும் பேசிட்டு இருந்தோம். உட்காந்தோன்னு அவர் சொல்றாப்புல நடுவுல நீங்க டைமை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜா என்ன இந்த உலகத்துல நடுவுல டைமை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்ன ஒரே ஆளுங்க. ஏப்பா இந்த அளவுக்கு நான் அடிக்கிறேன், நாங்கள் அடிச்சுக்கிறோம். அதில் கூட நம்பிக்கை இல்லை. எல்லா இடத்துல எங்களுக்கு அவமானம். எங்கள் இந்த சேர்லாம் நேராக இருக்குது. எங்கள் சேர் டூ டிகிரி எடுங்க எல்லாம் ஒரு பக்கமாக போயிருக்கு. என்னன்னே ஒரு ஒரு ரேஞ்சர் அந்த பையனாக பாருங்க. அப்பா கோடீஸ்வரன் எதுக்கு வேண்டாத வேலை வாங்க கறி கிரி வீட்டில் போட்ட திரும்பிட்டு பேசாமல் இருக்க முடியாது. சும்மா எப்பயுமே அப்பா அம்மா சம்பாதிச்சுட்டு தான் நம்மளாம் தொழிலே செய்யக்கூடாது. தெரிஞ்சுங்க, எங்களுக்குலாம் அப்பா அம்மா சம்பாதிக்கல, அவங்களுக்குலாம் காசுனா என்னன்னு தெரியாது. நாங்கள் வெஜிடேரியன் வந்து அவமானப்பட்டு இருக்கோம். நீங்கள் விசிட்டிங் கார்டுனா விசிட்டிங் கார்டுனா எனக்கு ஒரு பெரிய கதையே வரும். நீங்கள் ஒரு கோயில் திருவிழா ஆக்சுவலாக நாங்களும் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான் பண்ணுவோம் சார். தனியாக ஒரு கடை வச்சு அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஒரு ஷோ பண்ணுறோம், நாங்கள் 4 இடத்துல விசிட்டிங் எடுக்கிறோம். நாங்களும் ஸ்டார்ட் அப் மாதிரி தானே. அன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு கோயில் திருவிழா நம்ம தான் காசை கொடுத்து மைக்க கொடுத்து எங்களோட போய் தொழுக்கிறோம். கரும்பு ஒரு இதாக வந்து என்ன மேடம் அப்படி செஞ்சுருக்கீங்க? அவங்க காசு கொடுத்தா எங்கன்னா வருவானோட ஏதோ யோசிச்சிருக்கீங்க. அந்த விசிட்டிங் கார்டு எல்லாத்துக்கும் போயிட்டு நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு கிளவி வந்து எனக்கு வந்து கூட நான் சொன்னேன் பாட்டி இது விசிட்டிங் கார்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் எனக்கும் கொடுக்கணும். அந்த விசிட்டிங் கார்டுக்கு பார்த்து வச்சுக்கிறதுக்கு இல்லை, அந்த விசிட்டிங் கார்டு அடிக்கிறப்ப அதை ரேட்டை கம்மி பண்றதுக்கு எவ்வளவு பேசி போகிறது நமக்கு தான் தெரியும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுறது அத்தனை பேரும் கரெக்டா இருந்தா சார் இந்த டிசைன் சார் டிசைன் சூப்பராக இருக்கு சார். ஒரு கார்டு 10 ரூபா, 1 ரூபாய் கிடைக்குமா? அதுல பாதி டிசைன் அப்படிலாம் வராது சார். அதுக்கு அடுத்த மாடல் 8 ரூபா, 1.5 பேப்பர்ல இருந்து வீட்டில் அனுப்புறோம்பா. அவமானத்தை தவிர வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அவமானப்பட்டாதான் வெகுமானம். அந்த வெகுமானம் நீங்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இவன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சான் அப்படின்னு லிஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, ஒரு 100 பேரை காமிக்க. இவன் கஷ்டப்பட்டு ஜெயிக்கல இவன் கஷ்டப்பட்டு ஜெயிக்கலன்னு 1 கோடி பேரை நான் காமிக்கிறேன். ஓகேவா? கஷ்டப்பட்டு ஜெயிக்காத ஒரு 4 பேருக்கு கவலைப்படாதீங்க. அவமானத்தை சந்திச்சுட்டா வெகுமானம் வரும் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சீரியஸாலாம் பேச வேண்டாம், ஜாலியாக பேச வேண்டாம். இவ்வளோ ஜாலியாக பேசியாச்சு. தொடர்ந்து அவமானப்படுங்கள். வாழ்க்கை அழகு. நான் சொன்ன மாதிரி தமிழருடைய நாட்டில் பிரேக் டான்ஸ் ஆச்சு. தமிழுக்கு ஒரு கவர்மெண்ட் சூட்கேஸ் அப்படிங்கிறது தமிழில் ஒரு நகைச்சுவை எந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு விஷயம் மொழிக்குன்றதை வந்து அது எல்லார் முன்னாடியும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு டாப்பிக்கும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே இல்லாமல் அவங்க அனைவருமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டியில் அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ஸோட மகிழ்ச்சிக்காரு ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு ஒன்ஸ் அகைன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் கூடிய அழைச்சிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது நம்ம ஒரு கலைஞரும் ஒரு ஸ்டார்ட் அப் தான். அப்படி அது நாட் பண்ணோம். ஒரு கலைஞனுக்கு எப்படி வந்து இப்போ உங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்ட் இமேஜ் ராஜீவ் பேசினார், மகேஷ் அவர் சொன்னார். ஒரு கலைஞனுக்கு வந்து ஐடென்டிஃபையிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு க்ரௌடு மத்தியில் அப்போ ஈரோடு மகேஸ்வரர் நடந்து போனதுக்கு போகிறார், மகேஷ் போகிறார், ஈரோடு மகேஸ்வரர் சார் வாங்க அப்படி செல்ஃபி அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர் போனதா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பாக நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி ஒருத்தர் வந்து அங்கே பார்த்தோம்னாலும் சார் அப்படின்ட்டு கிட்ட கூட வரல, அது தூரமாக போயிட்டான். பக்கத்தில் இருந்த இன்னொருத்தரோட பேசினாங்க, சார் தெரியல அவன் நல்ல சார் தெரியும் சார் தெரியலேன்றான், சார் தெரியல தெரியலேன்றான் அவன் திறமை சார் தான் சேர் அப்படின்றான். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மளை வந்து அது யாருக்கு அவமானம் நினைச்சுன்னு தெரியல. அதுவும் ஐயோ சாரி சார் தப்பாங்க சார் தான் ஜெகன் அப்படின்னு ஜெயா டிவியில் இருக்காங்க. ஜெகனும் ஜெயா டிவியில் நான் ஜெகனும் கிடையாது, அவன் ஜெயா டிவியிலே கிடையாது. ஸோ கெட்டிங் ரெகக்னைஸ், அதாவது சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வந்து ரெகக்னைஸ் ஆகுது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி சொன்ன அந்த ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் அந்த விசிட்டிங் கார்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிஜமாக வந்து இப்போ இந்த 2 டீம் அப்படி பேசும்போது இப்போது ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து வெகுமானத்துக்கு வருமானத்துக்கு உங்களுடைய நீங்கள் பிடிச்ச சரி இந்த ஃபிலாசபியில் நிறைய போகுது, அதுக்காக தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்லாம் பண்ணுறீங்க. பட் அதில் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய அவமானங்களும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் அவமானத்தை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கன்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 65 வயசில் வந்து நம்ம கேஎஃப்சியுடைய சாண்ட்லர் வந்து அவருடைய ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து உலக அளவில் பெரிய லெவலில் இருக்காரு. இந்த மாதிரி நம்ம எக்னாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போனோம். ஆனால் 2-3 பேரை மட்டும் நான் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி எப்படி பெரிய லெவலில் இருக்காங்க எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு நம்மளுடைய பிரதம மந்திரி மோடி எடுத்துக்கிறேன். அவர் வந்து ஒரு டீ ஷாப் தான், ஜஸ்ட் டீ ஷாப் ஓனர். அவர் ஒரு ஸ்டார்ட் அப் தான். அந்த ஸ்டார்ட் அப் அந்த டீ ஷாப்பில் அவர் என்னெல்லாம் விஷயங்கள் என்னெல்லாம் சாப்பிடு எத்தனை பேர் அக்கௌண்ட் வச்சா எப்படி அக்கௌண்ட் வைப்போம், எப்படி டீ சப்பி குடிப்போம், எப்படி டமரை கழுவாமல் வைக்கலாம், எப்படி கழுவாத டமரை கழுவுன மாதிரியே வைக்கலாம், எப்படி வந்து எப்படி போட்ட டீ தூளியை திருப்பி போட்டு அதே டீயை ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம். இது மாதிரி எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு டீ கடையில் கிடைச்சிருக்கக்கூடியவரை வந்து நம்ம ஒரு மாநிலத்துக்கு முதல் மந்திரி வந்து இன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கலாம். That is the startup which he has made as a tea shop owner, has made him as one of the proudest country's prime minister, ladies and gentlemen. அவர் வந்து சப்போஸ் பேசுறாரு என்ன பேசிருப்பாரு ஆச்சு எல்லாரும் ஏ ஸ்டார்ட்அப் ஹரம் பஹுத் அச்சா இந்தியா இஸ் a beautiful country. In this country we have great farmers all over the world. But Indian farmers are best in the world. Startup garam aur aapke garam garam dil पूरे इंडिया में हर गली हर मोहल्ला स्कूल अस्पताल सभी सेक्टर इट हैज टू गेट फेमस यू ऑल हैव टू बिकम कंट्रीज बेस्ट स्टार्टअप थैंक यू और पता नहीं एग्जांपल सुन लाइन और एक नॉर्मल और एग्जांपल ना बोल रहा है कितने பேர் இவரை பத்தி தெரியும்னு எனக்கு தெரியாது இவர் வந்து திருச்சியில இருந்து வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்தவர் ஓடி வந்து நம்ம சென்னை சிட்டியில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரோட்டில் படுத்து தூங்கினவர் நிறைய போலீஸ்லாம் வந்து அவருக்கு தூங்கக்கூடாது அடித்து துரத்தி எல்லாம் அடித்து எழுப்பி துரத்தி துரத்தி அவமானப்பட்டு அனுப்பிச்சிருக்காங்க சாப்பாடு இல்லை ரொம்ப நொந்திருக்காரு அவமானப்பட்டிருக்காரு கடைசியில் இடமே கிடைக்காங்க நம்ம அமெரிக்கன் கான்சுலேட் இருக்குல்ல அந்த இடத்துல படுத்து தூங்கியிருக்காங்க அடுத்த காலையில் ஒருத்தர் வந்து வந்து அவரை பார்த்து எழுப்பிட்டு நாளைக்கு இங்கேயே அப்படின்னு தூங்குனீங்கன்னா உனக்கு 50 ரூபா தரணிட்டான் அவர் ஒன்றுமே புரியல இன்னும் எங்கே தூங்கணும் 50 ரூபா தரன்றாங்க சரி அவங்க தூங்குறாங்க ஆனால் மிட்நைட் நீங்கள் வந்து தூங்கிடுவோம் 11 மணிக்கு போய் எனக்கு தூங்கிடுவார் காலையில் ஒரு ஆள் வந்துடுவோம் வந்தோடனே அவன் அந்த பணத்தை கொடுத்துருவோம் போயிடுவோம் டெய்லி உங்கள் அது வந்து தூங்குறது தான் அவருடைய வேலை அதான் அவருடைய ஸ்டார்ட்அப் அதுலேருந்து ஆரம்பித்தவர் எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நலிந்த கலைஞர்கள் நிறைய மிக சிறந்த தொழிலதிபர்கள் வரை இன்றைக்கு பெஸ்ட் டிராவல் சர்வீஸ் கொடுத்துருக்கக்கூடிய மதுரா டிராவல் சர்வீஸ் பாலன் சார் இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்காருன்னா அவர் பட்டிருக்கிறனால யாரும் யாருமே பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ப்ளீஸ் கோ அண்ட் கூகுள் அபவுட் பாலன் சார் அண்ட் யூ நோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அபவுட் இட் ஓகே ஸோ நிச்சயமாக இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் நானும் கோரவேல் சாரும் வந்து யூஎஸ் ட்ராவல் பண்ணுறோம் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபுல் ட்ராவல் பண்ணோம் ஸோ கோரவேல் சார் நிறைய என்ன ஷேர் பண்ணுவார் ஏன்னா எனக்கு ஒரு 20 ஆண்டு கால நண்பர் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு எப்படி ஆசைப்படுறது நிறைய தெரியும் பட் நவ் யூ வாண்ட் டு ஷேர் ஒன்லி த ஃபன்னியஸ்ட் பார்ட் பிட்வீன் அஸ் ஓகே ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் வந்து கோபி வாங்க டெஸ்லா ஷோரூம் போனோம் எங்கே போனாலும் டக்குன்னு கார் எடுத்துக்கோங்க அப்பப்போ போய் தூக்கிங்க எல்லாம் வந்து வியாபாரம் பேசாமல் சரி நேராக நாங்கள் டெஸ்லா ஷோரூம் உள்ளே போனோம் நேராக உள்ளே போன உடனே அப்படியே வந்தோடனே பார்த்தாரு திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மாடல் அண்ட் இட்ஸ் காட் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் வி ஆர் இன் தி ஃபேண்டாஸ்டிக் ஜோன் அண்ட் திஸ் இஸ் வெரி குட் மாடல் அண்ட் யூ கேன் நெவர் see this மாடல் பேசுங்க அப்புறம் பேசி முடிச்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுங்க நீங்கள் கார் அங்கே இருக்குது நீங்கள் மாடல் மாடல் அந்த மாடலில் சொல்லுங்கள் இங்கே பொண்ணு இருக்குது வேறு மாடல் அந்த மாடல் அமெரிக்க மாடல் ரொம்ப இருக்குது சும்மா லைவ் எடுத்து போட்டு விட்றாரு லைஃப் வெரி சிரம் ஐ saw that over the funniest part as a strategy அந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி நீங்கள் இப்படி இப்படி இந்த சைடு வாங்க யூகம் சச்சின் டெண்டுல்கர் there is a autobiography book அவரு படிச்ச The Way I Play ஒரு புக் இருக்கு அந்த புக்ல படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு I want to just share a very small incident okay அவர் 16 வயசுல வந்து இந்தியன் டீமுக்கு வந்து பாகிஸ்தான் அகைன்ஸ்ட் திபு பண்றாங்க I think it's 1985 or 86 I don't remember the actual day அவர் வந்து இறங்கி உள்ள வரும்போது போர்டு லைன்ல அப்துல் காதர் வந்து நிற்கிறாரு ஒரு ஃபண்டாஸ்டிக் வெரி லீடிங் போர்டர் அந்த டைம்ல during that time ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறது லீடிங் பிளேயர் இன் பாகிஸ்தான் டீம் வேர்ல்டு கப் தெரிஞ்சவர் சச்சின் சின்ன பையன் வயசு அவர் உள்ளே இறங்கி வரும்போது எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இன்சல்ட் அங்கே நடக்குது சச்சின் டெண்டுல்கருக்கு அவர் வந்து இந்த கிராஸ் பாயிண்ட் போகும்போது அப்துல் காலரும் சச்சின் டெண்டுல்கரை பார்த்து சொல்கிறாரு என்ன தம்பி பாஸ் ஆக வேண்டியா அப்படின்னு அப்போது ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு வேர்ல்டு இருந்து டெபியூ பண்ணி போகும்போது எப்படி இருக்கும் ஒரு 16 வயசு பையனுக்கு அதே மேட்ச்சில் இ ஸ்கோர்ஸ் அரௌண்ட் 53 or 54 சச்சின் டெண்டுல்கர் ஏன்னா இட் வாஸ் அகெயின்ஸ்ட் the world best pacers Imran Khan, Wasim Akram, Bakar Williams, Shoaib Akhtar நீ கடுமுடிக்கிறதுக்குள்ள பட்ஸ் அது போயிடும் ஒரு கால் செகண்ட் தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு பாலை கேட்ச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து சச்சின் டெண்டுல்கர் பீங்க 16-year-old பாய் ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு வந்து ஒரு 10 பேர் சுற்றி நிற்கிற ஃபீல்டர்ஸ் மத்தியில் ஒரு 53 ரன் அடிக்காருன்னா அவர் பட்ட அவமானம் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிட்டுருக்குன்னா நான் அந்த ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலைவரை பற்றி சொல்லாம போனோம் நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அவமானப்படுறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சொல்லியே ஆகும் நாங்கள் எங்களை எல்லாருமே வந்து நிறைய காலேஜஸ்க்கெல்லாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க நாங்கள் போவோம் என்னையும் அப்படி ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க நான் போய் இறங்குறேன் உள்ளே போய் இறங்கின உடனே மெடிக்கல் காலேஜ் உள்ளே போய் இறங்குறேன் இறங்கின உடனே என்னை வந்து பிரின்சிபல் வந்து வரவேற்கிறாரு சைடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டீன் இருக்காங்க பிரின்சிபல் வரவேற்கிறாங்க அதுபோல் கல்ச்சுரல் செக்ரட்டரி பிங்க் கலர் படம் கட்டியிருக்காங்க அந்த பக்கம் நம்ம கல்ச்சுரல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யூனியன் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க எனக்கு பொக்கே வரேன் கார்னர் இறங்கினவங்க பொக்கே வாங்கிட்டு நான் அப்படி வரேன் என் முன்னாடி டீனு அதுக்கப்புறம் பிரின்சிபல் இந்த பக்கம் கல்ச்சுரல் செக்ரட்டரி இந்த பக்கம் யூனியன் பேரண்ட்ஸ் பின்னாடி வந்து வாலண்டியர்ஸில் நான் செட்டில் நினைக்கிறேன் நான் அப்படியே ரொம்ப ப்ரைடாக அப்படியே போகிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் பர்ஃபார்மராக இருக்கும், ஒரு பெரிய ஆண்டர்பனர் இருக்கும், ப்ரைடாக நெஞ்சு நிமித்தி அப்படி போ உள்ள என்ட்ரு ஆகுது. ஃபுல்லாக பசங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஃபுல்லாக பசங்க ஃபெஸ்டிவல் ஆம்பியன்ஸ் அப்படி இருக்குது. அப்படி நெஞ்சு நிமித்தி போகிறாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கும்பலாக ஒரு 10 பேர் நின்றுங்க. அப்படி திரும்பி பார்த்தாங்க. நான் அப்படி போகும்போது அங்கேருந்து ஒருத்தன் குரல் விட்டான், வாட்டா கோபே அப்படின்னா. என் ஃப்ரெண்ட்ல பிரின்சிபல், இந்த பக்கம் டீனு, இந்த பக்கம் கல்ச்சரல் செக்ரட்டரி, இந்த பக்கம் யூனியன் டைரக்ட், பின்னாடி வாலிடர்ஸ், இந்த போக்கே வச்சு அப்படி நிற்கிறேன். எவ்வளோ போய் எவ்வளோ யோசிச்சு பாருங்க. டக்குன்னு அப்படி திரும்பிட்டு நான் என்ன பண்ண அவனை பார்க்குறேன், உங்களை யாரும் அறியல. அதாவது பிரின்சிபல் திரும்பி என்ன பார்த்து, டீன் என்ன பார்த்து, என்ன இவ்வளோ ஜிபிஎஸ் போட்டுருக்கணும் போச்சு. சரி, நாங்கள் நேரம் உள்ள போய் இந்த மாதிரி உட்காரோம் சார். ஓகே, இது உட்காரோம். இப்படி இந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்தா ராக்கெட் பசங்க, ஏன்னா நம்ம கலாச்சாரம்ல ராக்கெட் விடுவாங்க. சமத்து அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குனு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹெல்மெட் எடுத்து ஹெல்மெட் எடுத்து நான் மாட்டேன். நான் இப்படி உட்கார்ந்து இப்படி நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கொடை வச்சுன்னு ஒருத்தர் உட்கார்றாரு. அவர் யாராவது பார்த்தா சாந்தணும், நம்ம பாக்கியராஜ் சார் பையன். அவங்க ஒரு ஜிபி ராக்கெட் அடிச்சு பட்டு பத்து மட்டும் உழுது. அங்கே நம்ம உழுதுகளுக்கு என்ன பண்ணே தெரியல, அடக்க முடியல. ஒரு 6000 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லேருந்து இந்த எம்சி கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்றோம் சார் அப்படின்ட்டு. சரி, நம்ம சாந்தனை கூப்பிட்டு சாந்தனை கூப்பிட்டாங்க. நான் ஒரு வெல்கம் சாந்தனும் ஒரு டான்ஸ் நம்ம ராக்கெட் ஆடிட்டு ராக்கெட்டை வகையில் போயிட்டான். அடுத்து நான் நிற்கிறேன், சார் நீங்கள் வாங்க சார், நான் எனக்கு ஹெல்மெட்லாம் போட்டு வச்சுக்கணும், நான் வரலாமாட்டேன். இல்லை சார் வாங்க சார் பேசணும்னா சரி ஓகேன்னு சொல்லி வந்து ஹெல்மெட்டோட அப்படியே போய்ட்டு அப்புறம் ஹெல்மெட்டை கையில் கொடுத்து ராக்கெட் விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இருந்தாலும் ஒரு நாள் பேசுங்க சார். ஒன்றும் பிரின்சிபல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் பேச ஆரம்பித்தேன். சரி, இந்த இதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்தால் எப்படி இருக்கும் உங்கள் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். ஏதோ வணக்கம், நான் இங்கே வரணும், வந்தவங்களுக்கு எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் இங்கே வர முடியாது, இன்றைக்கி பேட்டை வந்து ரிலீஸ் ஆகுது. பேட்டை பரா அப்படி போய் பார்க்கணும், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு, இப்படி போகும், இது வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை சார் வாங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் ரைட் சைடுன்னு பார்த்தா வெள்ளையே உறுதியாக ஒன்று வருது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி திரும்பினா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப இதோட அவமானம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இப்படி திரும்ப முடியும். நான் போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே வந்து பார்க்க போகிறது இந்த கல்லூரி தான் உலகத்திலே பெரிய கல்லூரி. சவாலும் கேட்க மாட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய நியூஸ் பேப்பர் உருண்டை முடிச்சுட்டேன். முடிச்சு பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கல்லூரி. அதுல நியூஸ் பேப்பர்ல வேற எழுதிட்டான், பிரிச்சு நியூஸ் பேப்பர்ல டெரரிஸ்ட் அட்டாக். அந்த கல்லு மிஸ் ஆகி மூஞ்சில பட்டுறதுன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூப்பிடுறது சொல்லிருக்கீங்க, தெரியாதா படம் ஒரு மூஞ்சில் எவ்வளவு பெரிய பட்டு இருக்குங்க அவர்தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆகிருக்கும். அதை பிடிச்ச உடனே அங்க உட்கார்ந்துருந்த அத்தனை 6000 பேர் மாணவர்கள் சரி இவங்க அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படியே விட்டாங்க. அந்த படக்கூடிய அவமானத்தை அப்படியே கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே நான் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வழங்கி எனக்கு தரேன்னு ஒத்துக்கிட்டு அந்த பேமெண்ட்டை ஃபுல்லாக வாங்கினேன். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, எப்படிதான் அவங்க பேமெண்ட் தரக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை ஃபுல் சப்ளை எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்புறமா எதாவது சொல்லுவாங்க. இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய உண்டு, பிஃபோர் ஈவெண்ட் ஆஃப்டர் ஈவெண்ட். பிஃபோர் ஈவெண்ட் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் வீட்டுக்கு பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம்ல. அப்போ ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்க எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைன்னா பாம்பே, இல்லைன்னா ஃபோனை ரீச் பண்ணலாம். ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு நடிகர்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நடந்தாலும் பட் நம்ம பிடிச்சது நம்ம செய்யும்போது நமக்கு தரக்கூடிய வருமானம் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்டார்ட் அப்னு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சு பிரபலமாகி இதை பண்ணலாம் அப்படின்ற கவர்மெண்ட் நிறைய சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ஸில் வந்திருக்காங்க, நிறைய வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இந்த ஸ்டார்ட் அப் karam.com itself is a ஸ்டார்ட் அப். ஸோ இவங்களும் வந்து நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக Our country is moving in the right direction, which will be creating very fantastic, vibrant, energetic, young youth entrepreneurs very, very soon. Our country, we lack intelligent leaders. நிஜமாவே இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு நடக்க போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஒரே ஒரு ஸ்மால் என்ன விஷயம் அப்படின்னா, வைப்ரன்சி நிறைய இருக்கும், எனர்ஜி நிறைய இருக்கும், பட் கிளாரிட்டி இஸ் லிட்டில் பிட் லெஸ். நல்ல கிளாரிட்டியோட, நல்ல எனர்ஜியோட, நல்ல ஒரு வைப்ரன்ட்டோட இருந்தீங்கன்னா மிக்ஸ் ஆகும்போது அந்த அவுட்கம் வந்து பெரிய லெவலில் கிடைக்கும். நம்ம வந்து கரெக்டான டைரக்ஷன் இருக்கும். வில் பி கிரியேட்டிங் வேர்ல்டு காம்படிட்டிவ். ஏன்னா சைனா வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு வேர்ல்டு த்ரெட்டாக இருக்கும்போது இப்போ சைனா வந்து பொருள் டவுன் ஆகிட்டு வராங்க. இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய லெவல் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிரியேட் பண்ணி மேக்கிங் இந்தியா போன நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வி ஆர் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். வெரி சூன் வில் பி கிரியேட்டிங் கிரேட் லீடர்ஸ் அப்படின்னு கூறும்போது, இந்த அவமானம் நிறைய பேர் சொன்ன மாதிரி இது ஸ்டெப்பிங் ஸ்டோன். அவமானத்தை நீங்கள் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறீங்கன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அவமானம் வரும்போது, ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவருக்கு 6 லட்சம், நானும் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு சொல்லி ஒரு 60 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஆரம்பித்தேன் என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஓகே, அது வந்து 90% எல்லாம் முடிஞ்சு ஒரு 27 வயசு பையன்கிட்ட வந்து நான் ஏமாந்து போகிறேன். ஜஸ்ட் 27 இயர் ஓல்டு பாய் அவங்ககிட்ட நான் வந்து ஏமாந்து போனேன். அவன் ஏமாத்திரம் இல்லை சொல்ல முடியாது, நான் ஏமாந்து போனேன். பட் நான் அந்த மாதிரி விஷயங்களை வந்து குமரன்கிட்டலாம் பேசும்போது எல்லோரும் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் விட்டு நேராக பண்ண மனோபாலா வந்தார். மனோபாலா என்ன சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி எனக்கு ஆயிட்டு வச்சுனேன், என்ன பண்ண தெரில, வீடுலாம் நான் அடமான வச்சு இது பண்ணேன், ஒரு ஸ்டார்ட்அப் பண்ணேன், இது வந்து ஒரு 60 லட்ச ரூபாய் எனக்கு மாற்றிட்டு இருக்கேன், என்ன பண்ணுங்க, ஆனால் சும்மா எல்லாம் போனால் போடா, எனக்கு 4 கோடி ரூபாய் வரணும்டா, இப்போ தான் வந்து அரவிந்த் சாமி எங்களை கேஸே போட்டேன், வேறு ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்றது. 4 கோடி ரூபாய் பணத்தை விட்டு அரவிந்த் சாமி வந்து அவங்களுக்கு கேஸ் போட்டுருக்கா. பேப்பரில் வந்து பயங்கரம் நல்லது. இப்போ நம்ம பேரில் அந்த மாதிரி பேப்பரில் வந்து அது ஒரு ராமனாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் மூவியில் ஓடிட்டு போவோம். பட் அவர் அப்படியே அவசியம் ஒரு காரணம் வயசாக போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தரிசிக்கிறேன். பட் அந்த அவமானங்கள், அவங்க சினிமாவில் ஃபேஸ் பண்ண அவமானங்கள் அவங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய பக்குவத்தை கொடுத்துருக்கு. எப்படி வந்து எனக்கு வந்து ஒரு 3 மாதம் தலைவலி, என் ஒய்ஃப் இருக்குது, 3 மாதம் தலைவலி வந்து என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா எனக்கு வந்தது அப்படின்னு வெரி டஃப் டு ஹேண்டில் அந்த மாதிரி சுச்சுவேஷன். பட் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு நார்மலாக வந்திருக்கேன்னா எனக்குமே ஒரு பக்குவம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் படக்கூடிய நிஜமான அந்த உண்மையான அவமானங்கள் உங்களை தன்மானத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கும்போது அவமானங்கள் வந்து நிஜமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமானத்தை தரும். ஸோ ஸ்டார்ட் அப் இஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு வெகுமானம் என்ற தீர்ப்பை கூறி அனைவருக்கும் உங்களுடைய மனமான வாழ்த்துக்களை கூறி அந்த மெனிவெரி கன்சால்டேஷன் startupkaran.com அந்த சின்சியர் டைப்ஸ் ஆல் தி ஸ்பீக்கர்ஸ் எல்லாரும் பிரமாதமாக பேசுகிறாங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ கிரேட் ஃபியூச்சர். உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்புகிறீர்கள் நடக்கும். தேங்க்யூ. பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க ஒரு சிறிய நிமிடம் இருக்குது. வெறும் 1 மணி நேரம் ஷார்ட் ஃபிலிமாக தான் இந்த பட்டிமன்றம் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இடம் ஸ்டார்ட்அப் பொங்கல் 3.0 SRM ஈஸ்வரன் இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரத்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு 3வது வருடம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல் தி ஆர்கனைசர்ஸ் அண்ட் முக்கியமான கீ பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்பான்சர்ஸ் அண்ட் த பார்ட்னர்ஸ். ஸோ திஸ் இஸ் தமிழ்நாட்டின் ஸ்டார்ட்அப் திருவிழா ஸ்டார்ட்அப் பொங்கல் 3.0 அண்ட் இனிஷியேட்டிவ் பை ஸ்டார்ட்அப் காரம்னு சொல்லலாம். அண்ட் இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் போய்ட்டுருக்காங்க. மாட்டு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு, பானை செஞ்சிட்ருக்குறாங்க, கிளி ஜோசியம், அண்ட் இங்கே வந்து உரியடி ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். MC Thamizh and signing off from Senegal Professionals at Startup Pongal 3.0. You can contact me on my mobile number 9003087198. Have a wonderful day. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. தேங்க்யூ.